வணக்கம் மேன், வெல்கம் டு டுடே டெக் இன் 5 மினிட்ஸ். நீங்க கேட்டிருக்க தி ஆங்கிள் கேஸ் சேனல், இது நான் எபிசோட் நம்பர் 95. நான் மிஸ்டரியா, மெயின் கூட மிஸ்டரியே. வாங்க, இன்னைக்கு எக்கச்சக்க அமேசிங்கான டெக் நியூஸ் எல்லாம் இருக்கு, ஒவ்வொன்றா பாத்துரும். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நார்சோ பை ரியல்மி அவங்க வந்து மூணு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. நார்சோ 20 ப்ரோ, 20, 20A, மூணு ஃபோனும் நல்லா இருக்கு. அதுல 20 ப்ரோ தரமான சைகை என்னன்னா, 15,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15,000 6 GB 64 GB வேரியன்ட். இதுல 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். இது முன்னாடி 20,000 வந்ததே பெரிய விஷயமா நினைச்சுன்னா, இப்ப 15,000 வந்துருச்சு. அதே மாதிரி இது வந்து ரியல்மி 7 இருக்க சேம் டிஸ்பிளே, எல்சிடி தான், பட் 90 Hz டிஸ்பிளே இருக்கு. அப்புறம் இதோட ப்ராசர் வந்து மீடியடெக் G95 ப்ராசர் விட்டுருக்காங்க. சூப்பரான விஷயம், கண்டிப்பா 15,000 தரமான போன். அடுத்தது நார்சோ 20, இந்த போன் வந்து 6,000 mAh பேட்டரியில வந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் இருக்கு, பட் ஆனா இதுல வந்து HD+ டிஸ்பிளே தான். அடுத்தது நார்சோ 20A, அதுவும் HD+ டிஸ்பிளே தான். இதுல 5,000 mAh பேட்டரி இருக்கு. இதுல வந்து ஸ்னாப்ராகன் 665 இருக்கு. இது வந்து 8,500 ஸ்டார்ட் ஆகுது. நார்சோ 20 வந்து 10,500 ஸ்டார்ட் ஆகுது. மூணு போனுமே கண்டிப்பா பிரைஸ் ஒத்தி. ஓகே, அப்படியே அந்த அமோலெட் டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருந்தா மொத்தமா மிட் ரேஞ்சோட சோலியே முடிச்சிருக்கலாம்ல. அது ஒண்ணுதான் மிச்சம், வேற எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அடுத்த நியூஸ் அவங்களோட அக்கா கம்பெனியான ஒன் பிளஸ் பாத்தீங்கன்னா, அதுல அடுத்த சீரீஸ்ல 8T அதுல ப்ரோ வெர்ஷன் வருமா வராதான்ற ஒரு கன்ஃபியூஷன் பயங்கரமா எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. திடீர்னு நடுவில் வந்து 1+8T மட்டும்தான், ப்ரோ எல்லாம் கிடையாது அப்படின்னு சைனால இருக்கிற ஒரு 1+ கம்பெனி அபிஷியலே ட்வீட்டே போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு நியூஸே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா 1+ லீக்டு அதாவது ஒரு வெப்பேஜ் ஆக்சிடென்ட்லாம் கோ லைவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் போயிடுச்சுன்ற மாதிரி அந்த வெப்சைட் அப்ப ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அது வந்து 80 ப்ரோ ரெண்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. பட் இருக்குதோ இல்லையோ அது நமக்கு இன்னும் முடியவே தெரியல. ஆனா 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி சாயந்தரம் 7:30 இந்தியாவில லான்ச் பண்ணிடுவாங்க, அது உறுதி. அப்ப நம்ம கண்டிப்பாவே தெரிஞ்சிடும் 80 ப்ரோ இருக்கா இல்லையான்னு. சூப்பர், ரொம்ப சந்தோஷமான. உங்க கார்டை கூகுள் பேல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இப்போ ரொம்ப கம்மியான கூகுள் பே யூசர் எல்லாத்துக்குமே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் நல்ல விஷயம் நான் ஃபீல் பண்றேன்னா, இப்போ நிறைய போன்ல இந்தியாவில வர்ற போன்ஸ்ல வந்து NFC இல்லாம இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் ஒய்டா பிக்கப் ஆயிடுச்சுன்னா வரப்போற எல்லா ஸ்மார்ட் போன் மிட் ரேஞ்ச் போன்ஸ்லயுமே NFC-யோட கொடுக்கலாம், எல்லாமே NFC-யோட வந்துடும். அது சூப்பரான விஷயம். இப்போதைக்கு இந்த டாப் 2 NFC பே வந்து ஆக்சிஸோட பெரிய பஞ்சாயத்துல சிக்கி இருக்காங்க. ட்விட்டர் கூட யாராவது பிளாக் பீப்புள் இருந்தா அவங்களையும் சேர்த்து பிளர் பண்ணிடுது அப்படின்ட்டு. அவங்க அப்ப பிளாக் பீப்புள் ஃபேஸ வந்து இது வந்து ஃபேஸா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது, ஏன் இப்படி ஒரு வித்தியாசம் அப்படின்னு அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அந்த போட்டோலாம் எடுத்து ட்விட்டர்ல போட்டு இருந்திருக்காங்க. ட்விட்டர்ல போடும்போது தான் தெரிஞ்சிருக்கு, ஒரு லாங்கான போட்டோ ஒன்று போட்டோன்னா ட்விட்டர் வந்து ஏதோ தம்னையிலா காட்டுது. அதாவது போட்டோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல் வியூ பாக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு ப்ரிவியூ மாதிரி காட்டும்ல, அதுல ஏதோ காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு ஒயிட் பர்சன் இல்ல பிளாக் பர்சன் ரெண்டு போட்டோவுமே போட்டு லாங்ல போட்டீங்கன்னா ஒயிட் பர்சனோட ஃபேஸ் மட்டுமே எப்போதும் எடுத்து ஃப்ரண்ட்ல காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ட்விட்டர் மேலேயே பஞ்சாயத்து போயிடுச்சு அதனால. ஆனா ட்விட்டர் வந்து வெளியே வந்து ஆமா இது உண்மையிலேயே பிரச்சனையான விஷயம்னா இது குற்றம் இருக்கு, அதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இது போக நாங்கள் டெஸ்ட் பண்ணப்போ இதெல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு, ஆனா இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த என்ன சார் எரர் வெளியே தெரியுது, நாங்கள் கூடி சேர்ச் பண்ணிடுவோம், ஒன்றும் கவலைப்பாதீங்க, இது உள்நோக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிராது கொடுக்க வந்த இடத்துல பிராதா. ஓகே, இப்போ 1+ நார்மல் இன்னொரு பிராது போயிட்டு இருக்கு. என்னன்னா முதல் ஒரு யூசர் அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பேக்கெட்ல என்ன சூடாகுது அப்படின்னு பார்த்தா, 1+ நார்டோட யூசர் போன் எடுத்து பார்க்கும்போது திடீர்னு ரீபூட் வச்சோமா பார்த்தா போன் வந்து ஃபேக்டரி ரீசெட் ஆயிடுச்சு. இது அவருக்கு மட்டும் தான் நினைச்சான்னு பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இதே தான் நடந்துட்டு இருக்காமா, நிறைய பேர்த்தோட 1+ நார்ட் போன் ஃபுல்லா ரீபூட் ஆகி அவங்களோட டேட்டா எல்லாமே போயிடும், அவங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும், போன் வந்து கம்ப்ளீட்டா புதுசு மாதிரி ஆயிரும். இப்படி இதுங்கிறது ரொம்ப சோகமான விஷயம். அதே மாதிரி இதோட மெயினான ரீசன் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இது ஒரே ஒரு ஃபார்ம்வேர் அப்படின்னா இப்போ என்னோட சாஃப்ட்வேரும் இன்னொருத்தவங்களோட சாஃப்ட்வேரும் சேமா இருந்தா அந்த பிரச்சனையா இருக்கலாம்னு பார்த்தா அப்படி கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஃபார்ம்வேருமே வேற வேற மாதிரி இருக்காமா, அதனால 1+ வந்து இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபிக்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லல பாப்போம்.
ஓகே, என்னோட கடைசி நியூஸ், ஆப்பிள் இந்த வருஷம் அவங்களோட ஐஃபோன் சீரிஸை கூடி சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. அநேகமாக அக்டோபரில் எதாவது இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 4 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரோ, மேக்ஸு, அப்படி பெர்மியூடேஷன் காம்பினேஷன்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடல் வரும். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, இந்த வருஷம் வர ஐஃபோன் பாக்ஸில் ஃபோனை தவிர வேறு எதுவுமே இருக்காது போல் கிட்டத்தட்ட. ஸோ இந்த வழக்கமாக இருந்த சார்ஜர், இந்த கேபிள், அந்த கேபிள் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காம வெறும் ஃபோன் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. இது காரணம் யூரோப்பியன் யூனியன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கள்ல, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக சார்ஜர் கேபிளாக யூஸ் பண்ணுறதுனால குப்பைகள் நிறைய சேருது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இந்த டைம் டைப் சியே கொடுத்துட்றோம், உங்கள்கிட்ட தான் ஏற்கனவே டைப் சி எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் போகவும் அவங்க $50 விலையை ஏற்றுறாங்களா நம்ம ஃபோனில். பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். ஓகே, ஸோ இன்றைய டெக்னிக்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.